இருக்கணுமா திருக்கணுமா சீக்கிரமா ஒடுக்கணுமா சந்தேகம். அப்போ சயின்ஸ்ல சமூக அறிவியல்ல வரலாறுல என்ன வருஷம் அருள்வாணியரை தூக்கி எடுத்தது எந்த ஆண்டு அப்படின்னு சந்தேகம் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு படத்துல எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஞாபகம் வருதி வராம இருக்காது. இது வந்து நம்ம சொல்றது பார சம்பந்தமா. ஆனா வீட்டுல வந்து பார்த்தோம்னா எங்கம்மா படிப்பு சம்பந்தம் இல்லாம வீட்டுலயே வரும் அம்மா அவர் கேட்பாங்க பொருளை காணாம கேடுவேன் எடுத்த இடத்துல வச்சாதான் அந்த பொருள் இருப்பேன் எங்கேயாவது அப்படியே கூட்டுறது தூக்கி போடுறது அப்புறம் வந்து அதக்கானா இதற்கானு கேட்கல எப்படி இருக்கும் அப்போ இருக்காரு சரியா. அப்போ இந்த நினைவாற்றல் வந்து எல்லாத்துக்கும் ராம சார்வாயிடுச்சு தெரியல. இந்த மின்விளக்கு அவர் தான் கண்டுபிடிச்சார். இந்த பல்ப் கண்டுபிடிச்சு அவர் என்ன சொன்னாரு ஐ ஹோப் 1000 டேஸ் நாட் டு இன்வென்ட் த லைட் பல்ப். இந்த பல்பை ஏன் கண்டுபிடிக்க முடியலைங்கிறதுக்கே நான் 1000 வழிகளை கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா தேங்காய் நான் எரிய வச்சிருக்காரு நூல் எரிய வச்சு பார்த்துருக்காரு எரியவே இல்லை. கடைசி அந்த டங்ஸ்டன் அந்த இடம் சுத்து பொருட்கள் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் லீஸா ஒரு ரெண்டு மதர்ஸ் கம்மிக்கிறது ஒரு லேயர் மாதிரி அதை எரிய வச்சதான் பல்பு எரியும். அப்போ அந்த அவ்வளவு பெரிய ஜீனியஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் அவருக்கு இந்த ஞாபகம் பிரதி பிரச்சனை. அவர் ஒரு முறை பேங்க் போயிருக்காரு பேங்க்ல ஒரு ஆபீசர் அவர்கிட்ட சார் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டுக்காரு. நமக்குலாம் இன்னைக்கு என் பொண்ணு யூகேஜி டி பாப்பா பேரு டி கீர்த்தி கீர்த்தி கேஇஆர்டிஹெச்ஐ டி கீர்த்தி அப்படின்னு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணு. அப்புறம் குணாப்புல இருந்தே நம்ம பேரை நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க எழுதுறதுக்கு சொல்றது அது யாருக்காவது நடக்குமா தாமஸ் அல்வாரிஸ் பறந்துருச்சு. வாட்ஸ் யுவர் நேம் பேங்க்ல உள்ள ஆபீசர் கேட்டதே இவரு அப்படின்னு முடிச்சுட்டாரு நடந்து போச்சு. அந்த நேரம் பார்த்தா ஒரு ஃப்ரெண்டு வந்தாரு பக்கத்துல இருந்தாரு ஹலோ மிஸ்டர் எடிசன் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டோம்னா எடிசன் சார் நேம் இஸ் எடிசன் அப்படின்னு சொன்னார். இது விசிறிக்காட்டாலும் அப்போ இந்த ஞாபகம் மரணி பிரச்சனைங்கிறது பெரிய பெரிய ஆளுகளுக்கு இருந்திருக்கு. அப்போ நம்மளா சின்ன பசங்க ஸ்கூலில் படிக்கிற பசங்க இந்த ஞாபகம் மரணி பிரச்சனை வரதா செய்யும் உடனே மட்டும் எனக்கு வரும் சாருக்கு வரும் எல்லாருக்குமே வரும். அப்போ நமக்கு தேர்வு சம்பந்தமாக படிப்பு சம்பந்தமாக இந்த ஞாபகம் மரணி வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் நான் நடந்தவங்களே உங்கள்கிட்ட சொன்னேன் ஞாபகம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பாடத்தை நம்ம மறக்காம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஞாபகம் கருதி பிரச்சனை வராமல் இருக்கணும்னா வீட்டில் சொல்லுவாங்க டெய்லி வல்லார கீரை வச்சு சாப்பிடு வல்லார கீரை சாப்பிட்டா உனக்கு மறக்கவே மறக்காது. அப்போ வல்லார கீரை டெய்லி சாப்பிட்டோம்னா உனக்கு அது வந்து மருத்துவமானது அதுக்கு இருக்கு. ஆனால் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும் பாடம் நடத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் இப்போ நானே பேசிட்டுருக்கேன் பாடம் எழுதிட்டுருக்கேன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சொல்லி கொடுக்கும்போது எல்லாருமே என்னை பார்க்குறீங்க இல்லை ஒரு பிள்ளை இது பார்த்துட்டு ஒரு பிள்ளை தோட சரி பண்ணிக்கிட்டு ஒரு பிள்ளை செயின் எடுத்து இது பார்த்துட்டு நம்ம கூட்டு கவனிக்கிறவங்க கிடையாது. ஆனால் அதே நாம் டீச்சர் பாடம் நடத்தும் பொழுது நம்ம காத்து கொடுத்து கேட்கறதில்ல கவனிக்கிறதில்ல. சப்போஸ் நீங்கள் எல்லாரும் அப்படியே உங்கள் எல்லாரையும் உங்கள் ஆசிரியர் இருந்து இந்த இருக்கிற எல்லா ஆசிரியர்களையும் இந்த லட்சுமி தேர்ட்டு கூட்டிகிட்டு போய் நீ